திரைத்துறையினரை சேர்ந்தவங்களுக்கு இந்த 2020 ஒரு மோசமான வருஷமா தான் அமைஞ்சிருக்கு. பாலிவுட் இளம் நடிகரான வெறும் 34 வயதான சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்கள் தன்னுடைய வீட்லயே சூசைட் கமிட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நேரமாகியும் கதவை திறக்காததுனால அவங்க வீட்ல இருக்கிற வேலைக்காரங்க போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இவரது உடலை கைப்பற்றி இதற்கான காரணம் என்ன, இவர் இப்படி முடிவெடுக்க என்ன காரணம் அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா சீரியல் மூலமா தான் இண்டஸ்ட்ரியில அறிமுகம் ஆனாரு. அதுக்கப்புறமா நிறைய திரைப்படங்களும் நடிச்சாரு. ஆரம்பத்துல இவர் நடிச்ச எல்லா திரைப்படங்களுமே ஹிட் தான். நம்ம தமிழ்ல இவர் நல்லாவே பரிச்சயமான முகம் தான். எம் எஸ் தோனி அவர்களுடைய திரைப்படத்துல எம் எஸ் தோனி கதாபாத்திரம் பண்ணதே சுஷாந்த் சிங் அவர்கள் தான். சுஷாந்த் சிங் அவர்களுடைய திரைப்படங்கள் ஃபெயிலியர் ஆனாலும் இவருக்கு பினான்சியலா ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு இவரை சேர்ந்த வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவருக்கு லவ் ஃபெயிலியர் அப்படின்ற ப்ராப்ளமும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவரை சுத்தி எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இப்படி ஒரு முடிவெடுக்க காரணம் என்ன அப்படின்றதுதான் எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்னொரு பக்கம் பாத்துட்டீங்கன்னா இவருக்கு நிறைய டிப்ரெஷன் இருந்திருக்கு, லோன்லினஸ் இருந்திருக்கு, இதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு இவரை சேர்ந்த சில வட்டாரங்கள் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ சில நாட்களுக்கு முன்னாடிதான் இவருடைய மேனேஜர் மேல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிருக்காரு. அந்த சூசைட்க்கும் இந்த சூசைட்க்கும் ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்ற கோணத்திலையும் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. சுஷாந்த் சிங் அவர்களுக்கு பாலிவுட் வட்டாரங்கள் மட்டும் கிடையாது, இந்தியன் சினிமால இருக்கிற ஒவ்வொரு திரைத்துறையை சேர்ந்த பிரபலங்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் சுஷாந்த் சிங் ராஜ்புத் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக கிரியேட் பண்ணிருக்காங்க. இப்போ ட்விட்டர்ல இதுதான் பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த வருஷத்துல நிறைய மிகப்பெரிய ஸ்டார்ஸ் இறந்து போயிருக்காங்க. பட் அது எல்லாமே தவிர்க்க முடியாம தற்செயலா நடந்த ஒரு மரணங்கள். பட் சுஷாந்த் சிங் அவர்கள் வெறும் 34 வயதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இப்படி ஒரு முடிவெடுக்க காரணம் என்னன்றதுதான் எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கு. போன ஞாயிற்றுக்கிழமை இதே நேரத்துல தான் நடிகர் சிரஞ்சீவி சர்ஜா அவர்கள் இறந்து போனாங்க. அவருடைய இழப்பையே இன்னும் யாராலையுமே ஈடுகட்ட முடியல, இன்னும் அவர் இறந்த மாதிரியே தெரியல. இந்த நிலையில வெறும் 34 வயதான இளம் நடிகருடைய இன்னொரு இழப்புன்றது சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாதான் விழுந்திருக்கும். இந்த 2020 கண்டிப்பா யார் மறக்கிறாங்களோ இல்லையோ இந்த திரைத்துறையை சேர்ந்தவங்க கண்டிப்பா மறக்கவே முடியாது. இன்னொரு பக்கம் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊரடங்கால எல்லாருமே வேலை இல்லாம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாகுது, ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, இதனால இதயத்துல பாதிப்பு ஏற்படுது, இதனால கூட மாரடைப்பு ஏற்பட காரணமா அமையும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த லோன்லினஸ் இந்த ஸ்ட்ரெஸ் நிறைய பேரால ஓவர் கம் பண்ண முடியாது, அதனாலதான் இப்படிப்பட்ட விபரீதங்கள் ஏற்படுது. இதனால வீட்டுல நீங்க சேஃபா இருங்க, பத்திரமா இருங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, உங்களை நீங்க நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சில டாக்டர்கள் அறிவுரை வழங்கியிருக்காங்க.